கிளின் மேரி. இவர் சென்னை விமான நிலையத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அவரது தொலைபேசிக்கு தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் தன்னை பிரெஞ்சு நாட்டு தூதரக அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு தாங்கள் புதுச்சேரியை சார்ந்தவர் என்பதால் பிரான்ஸ் விமான நிலையத்தில் தமக்கு வேலை வாங்கி தருவதாகவும் அதற்கு அந்த நபரின் வங்கிக் கணக்கில் 5,25,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதனை நம்பிய ஜாக்லின் மேரி அந்த போலி தூதரக அதிகாரியின் வங்கிக் கணக்கில் பணத்தை செலுத்தியுள்ளார். பணத்தை பெற்றுக் கொண்ட அந்த நபர் வேலை வாங்கி தராமல் தனது செல்போனை அணைத்து வைத்துவிட்டு மாயமாகியுள்ளார். நடந்தவை குறித்து ஜாக்லின் மேரி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த நபரின் தொலைபேசி எண் மற்றும் வங்கிக் கணக்கை வைத்து விசாரணை நடத்தி வந்தனர். அதில் ஜாக்லின் மேரியின் ஏமாற்றியது நைஜீரிய நாட்டை சேர்ந்தவர் என்றும் பெங்களூர் எலங்கா பகுதியில் பதுங்கியிருந்து டைவோ அத்வே என்பதும் தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் வருகின்ற திங்கட்கிழமை அன்று டேவோ அத்துவேலே போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சைபர் கிரைம் போலீசார் திட்டமிட்டுள்ளதாகவும் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்த பிறகே அவர் மோசடி செய்த பணம் குறித்தும் இதே போல் அவர் வேறு யாரிடமாவது பண மோசடியில் ஈடுபட்டுள்ளாரா என்பது தெரிய வரும் என சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர்.